இகழ்வோரை பார்க்காதே உன் இலக்கை பார், தொடர்ந்து செய், முயற்சி செய், வெற்றி. வணக்கம், திருப்பதி நியூஸ் தொடர்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பதி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இன்று கவுன்சிலர்கள் பதவியேற்பு விழா. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகராட்சி அலுவலகத்தில் இன்று தேர்தல் ஆணையர் அவர்களின் முன்னிலையில் இன்று 27 வார்டு கவுன்சிலர்களும் பதவியேற்றுக்கொண்டனர். அந்த காட்சிகள் அனைத்தும் தற்பொழுது திருப்பதி நியூஸ் மூலமாக காணலாம். வாழ்க்கையை எனக்கு நல்கிய எனது தாய் தந்தையர் மற்றும் தமிழக அரசுக்கும் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் முதலில் ஒரு சொற்பூராட்சியாகவும் அதன் பின்னர் முதல்நிலை பேரூராட்சியாகவும் அதன் பின்னர் தேர்வுநிலை பேரூராட்சியாகவும் என படிப்படியாக வளர்ந்து தற்போது இரண்டாம் நிலை. இவ்வாறு புகழ்பெற்ற மற்றும் தரமுயர்த்தப்பட்ட நகராட்சியின் உள்ளாட்சி தேர்தல் 19/2022 அன்று மிகவும் அமைதியான முறை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் நகர்மன்ற கூட்டத்தில் உறுப்பினராக தேர்வு பெற்று நமது நாரம்பர நகராட்சியின் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் வார்டு உறுப்பினர்கள் என்பவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். நீங்கள் அனைவரும் பொதுமக்களுக்கும் இந்த நகராட்சி நிர்வாகத்திற்கும் பாடம் போன்று செயல்பட வேண்டும். நமது நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பணிகளில் முக்கியமாக மக்களின் பொது சுகாதார பணிகள், குடிநீர் வழங்கும் பணிகள், தெருவிளக்கு பராமரித்தல், சாலை பராமரித்தல், நமது நகராட்சியுடைய வருவாயை பெருக்கும் இடங்களில் கவனம் செலுத்துதல் மற்றும் அரசுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அரசின் விதிகளின்படி நமது நகராட்சியின் நிதிநிலைமைக்கு ஏற்ப நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். தற்போது இந்த தாரமங்கலம் நகராட்சி ஒரு புதிய நகராட்சி, ஒரு வளர்ந்து வரக்கூடிய நகராட்சி. இந்த நகராட்சியில் தேர்ந்தெடுத்துள்ள வாழ்வுத்தர்கள் உங்கள் அனைவரிடமும் மக்கள் நிறைய எதிர்பார்ப்போடு உள்ளார்கள். நாம் அந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யும் வகையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் வாழ்வுத்தர்கள் இணைந்து பணியாற்றி நமது நகராட்சியை ஒரு முன்மாதிரி நகராட்சியாக உருவாக்கிட நீங்கள் அனைவரும் பணியாற்றிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது பதவி பெறுமான உறுதிமொழியினை இருக்கும் முறையினை ஆரம்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. திரு கே பழனிசாமி அவர்கள் 1வது வார்டு உறுப்பினர் அவர்களை மேலே அழைக்கின்றார். தாரமங்கலம் நகராட்சியின் 1வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கே பழனிசாமி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன்.
ஐந்தாறு வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் தூக்கொண்டு கொடுத்து மரியாதை செய்திருக்கிறார். ரெண்டு பேரும் கொஞ்சம் சைடாக நின்றுட்டு சார், ஒருத்தர் ரெண்டாவது ஒருத்தர் அந்த ஒருத்தர் நீங்களா சார் உள்ளுக்குள்ள திருமதி ஆ செல்வி அவர்கள் ஆறாவது வார்டு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அறிவிக்கிறோம். தாரமங்கலம் நகராட்சியின் ஆறாவது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவ பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். ஆறாவது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் தூக்கொண்டு கொடுத்து மரியாதை செலுத்துகின்றார். திருமதி ப தேன்மொழி அவர்கள் ஏழாவது வார்டு உறுப்பினர் தாரமங்கலம் நகராட்சியின் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கொள்கிறேன். ஏழாவது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் தூக்கத்து கொடுத்து மரியாதை செலுத்துகின்றனர். திருமதி சே ஜெயந்தி அவர்கள் எட்டாவது உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தாரமங்கலம் நகராட்சியின் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டினையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடனும் நிறைவேற்றுவேன் என்றும் எட்டாவது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் தூக்கத்தை கொடுத்து மரியாதை செலுத்துகின்றார். தேங்க்யூ.
திருமதி கோ ஆர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தாரமங்கலம் நகராட்சியின் ஒன்பதாவது உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் பூக்கத்து கொடுத்து மரியாதை செலுத்துகின்றார். திரு டி எம் எஸ் குணசேகரன் அவர்கள் பத்தாவது உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தாரமங்கலம் நகராட்சியின் பத்தாவது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு தாரமங்கலம் ஆதேசு சுப்பிரமணியம் குணசேகரன் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசவைக்கின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுள் அறிய உளமாக உறுதி கூறுகிறேன். நன்றி வணக்கம். பத்தாவது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் தூக்கத்து கொடுத்து மரியாதை செலுத்துகின்றார். வார்டு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தாரமங்கலம் நகராட்சியின் பதினாலு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் தூக்கத்து கொடுத்து மரியாதை செய்திருக்கிறார். அனுராதா அவர்கள் பன்னெண்டாவது வார்டு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தாரமங்கலம் நகராட்சியில் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி.
பன்னெண்டாவது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் தூக்கத்துக்கு வந்து மரியாதை செலுத்துகின்றார். திருமதி தமிழ்செல்வி அவர்கள் 13வது வார்டு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தாரமங்கலம் நகராட்சியின் 13வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நாம் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். பதிமூணாவது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் தூக்கத்துக்கு கொடுத்து மரியாதை செலுத்துகின்றார். திரு பி எம் பாலசுப்ரமணியம் அவர்கள் 14வது வார்டு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதி கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்த வேண்டும் என்றும் நான் மேற்கொண்டிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கடவுளறிய உரமாக உறுதி கொள்கிறேன். பதினாலாவது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் பூக்கோட்டு கொடுத்து மரியாதை செலுத்துகின்றார். திருமதி ரா சுபர்ணா அவர்கள் 15வது வார்டு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தாரமங்கலம் நகராட்சியின் ஆர் சுபர்ணா ரவிக்குமார் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையுடன்
பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டையும் இதை நிறுத்துவேன் என்று நான் மேற்கொண்டிருந்த கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடற்பாரி கடவுள் உடமாற உறுதி கூறுகிறேன். தாரமங்கலம் நகராட்சியின் தாமங்கலம் நகராட்சியின் நூறாவது வார்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிந்துசாமி நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசாங்கத்தின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உடமாற உறுதி கொள்கிறேன். அவர்கள் குடும்பத்துக் குழுவில் மரியாதை செலுத்துகிறார். சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாக உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
பதினேழாவது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து மரியாதை செலுத்துகிறார். திருமதி சா அபுதா அவர்கள் தாரமங்கலம் நகராட்சியின் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசாங்கத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுவதையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டு நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுள் அறிய பத்தொன்பதாவது வார்டு பொதுமக்கள் அறிய உடம்பாக ஒத்திவிடுகிறேன். நன்றி. பதவியேற்பு விழாவுக்கு வந்துள்ள வார்டு உறுப்பினர்கள் ஆணையாளர் அவர்கள் தாரமாலம் நகராட்சி என்று சொன்னவுடன் தங்களது உறுதிமொழியை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாரமங்கலம் நகராட்சியின் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் உண்மையான நம்பிக்கையும் பற்றுவதையும் கொண்டிருக்கும் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொண்ட இருக்கும் கடமையை நேர்மையுடன் பதினெட்டாவது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து மரியாதை செலுத்துகின்றார். தாமங்கலம் நகராட்சியின் இந்திய அரசாங்கத்தின்பால் உண்மையான நம்பிக்கையும் தத்துவதையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதிபொள்கிறேன். அவர்கள் குடும்பத்தை கொடுத்து மரியாதை செலுத்துகின்றார். திருமதி பா கோவிலா அவர்கள் 29வது வார்டு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நகராட்சியின்
அரசியலும் பத்து கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுளறிய குணமாற உறுதி கூறுகிறேன். உறுப்பினர் அவர்களுக்கு ஆணையாளர் அவர்கள் கூட்டத்து கொடுத்து மரியாதை செலுத்துகிறார். தாரமங்கலம் நகராட்சியின் வழங்கி இந்த கூட்டியிருக்கும் 27 வார்டு உறுப்பினர் அவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் உள்ள இந்திய அரசின் அமைப்பினால் உண்மையாக நம்பிக்கையும் பற்றியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இன்றைய அமைப்பையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவது என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையும் நிறைவேற்றும் என்றும் கடவுளறிய குணமாக உறுதியளிக்கிறேன். நன்றி. 26வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். நாயக ஜெயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராட்டா திராவிட உத்தர வங்கா விந்தை மாச்சல யமுனா கங்கா உச்சல தளசி சரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுபாசிச மாகே காகே தவ ஜய காதா ஜனகன மங்களதாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா ஜயகே 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 ஜய 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 ஜயகே. வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் குழு புகைப்படம் என்ற ஏதுவாக வரிசையாக அவருடைய உயர்ந்த அனைவரும் திருப்பதி நியூஸ் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் திருப்பதி நியூஸ் தொடரும். நன்றி. வணக்கம்.